அதாவது நாடாளுமன்றத்தில் புகை வீசிய தொடர்பாக 15 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப அராஜகம் அப்படிங்கிறது தான் முதல்ல எங்களுடைய கருத்து. ஒரு புதிய நாடாளுமன்றத்தில் பல அடுக்கு பாதுகாப்பு பிரிவுகளையும் மீறி 4 பேர் உள்ளே வந்து கண்ணீர் புகையை வீசுகிறார்கள் அப்படின்னா அது வந்து ஒரு பாதுகாப்பு குறைபாடு, கோளாறு. அதுக்கு அரசாங்கம் பதில் சொல்லணும்னு கேட்குறதுல என்ன தப்பு இருக்குது? கேள்வியே கேட்காம அரசாங்கம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாசாமி போடுறதுக்கு தலையாட்டி பொம்மைகள் மட்டும்தான் வந்து மக்களவையில் பிரதிநிதிகளாக வரணும்னு இந்த அரசாங்கம் எதிர்பார்த்தா அதெல்லாம் அவங்க கனவு, அப்படியெல்லாம் நடக்காது. மக்களுக்காக கேள்வி கேட்டார்கள், அவங்க வந்து இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த 4 பேருக்கு பாஸ் கொடுத்து வரவழைச்ச அந்த பிஜேபி எம்பி பிரதாப் சிம்ஹா, அவர் என்ன உள்ளதானே இருக்காரு? அவர் என்ன இதே மாதிரி 8 பேருக்கு பாஸ் கொடுத்து வரவழைப்பார்? இவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா? குடியரசுத் தலைவரையே கூப்பிடாம நான் தான் திறப்பேன் நான் தான் திறப்பேன்னு பிரதமர் வந்து போய் அந்த கட்டடத்தை திறந்தார். தேச பாதுகாப்புன்னு மூச்சுக்கு 300 தரம் சொல்கிறவங்க இவங்க தான். கடைசியில் என்ன நிலைமை? பதில் சொல்லணுமா வேண்டாமா? எம்பிக்களுடைய கருத்து சுதந்திரமே பறிக்கப்படுதுன்னா இந்த ஆட்சி நீடித்தால் என்ன நடக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும்.